அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹிந்து நியூஸ் பேப்பரில் வெளிவந்த பொது அறிவு நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே எப்படி இருக்கும்னா ஜென்ரல் தமிழ் வித் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு இருக்கும் அந்த ஜென்ரல் நாலேஜில் கவர் ஆகக்கூடியது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் கவர் ஆகக்கூடியது தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுல எதற்காக தொடங்கப்பட்டது செய்தித்தாள் காகிதங்கள் தயாரிக்க அதுவும் கரும்பு சக்கையிலிருந்து தயாரிக்க இது வந்து அதிக அளவுல கரும்பு சக்கை காகிதம் உற்பத்தி செய்யும் நிறுவனம் என புகழ் பெற்றது ஆண்டுதோறும் நாலாயிரம் ஏக்கர் காடுகள் அழியவிலிருந்து இது தடுக்கப்படுகிறது ஏன்னா கரும்பு சக்கை யூஸ் பண்றதனால இந்த காடுகள் அழிக்கப்படுவது தடுக்கப்படுகிறது அப்படின்றதையும் நோட் பண்ணனும் நெக்ஸ்ட் பாருங்க மேக் இன் இந்தியா திட்டம் எந்த வருடம் வந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு ரிப்பீட்டடு கொஷின்னு இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே ஐம்பதாயிரம் வெண்டிலேட்டர்களை தயாரிக்க பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த வெண்டிலேட்டர்களை எதற்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மத்திய மாநில அரசுகளால் நடத்தப்படும் கோவிட் நைன்டீன் மருத்துவமனைகளுக்கு தான் யூஸ் பண்ணலாம் மேக் இன் இந்தியா எந்த வருடம்ன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையான்னு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் நான் கண்டினியூவாக கொடுக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆயுத இறக்குமதியில் எந்த நாடும் முதலிடத்தில் இருக்குது என்ற கேள்விக்கு பதில் சவுதி அரேபியா எந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினான்கு டு பதினெட்டு எத்தனை சதவிகிதம் அப்படின்னா பன்னெண்டு சதவிகிதம் இந்தியா இரண்டாவது இடத்தில் இருக்கு ஒம்பது புள்ளி அஞ்சு சதவிகிதத்துடன் இதை யாரு சொல்லியிருக்கா அப்படின்னா உலக அமைதி ஆராய்ச்சி மையம் சொல்லிருக்கு இந்த உலக அமைதி ஆராய்ச்சி மையம் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்டாக்ஹோமில் இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க இது தமிழ் அப்படின்ற சப்ஜெக்ட்ல கவர் ஆகும் முதலாம் ராஜேந்திர சோழன் கம்போடியாவின் கெமர் வம்சத்தை சேர்ந்த முதலாம் சூரியவர்மனின் நட்பை பறைசாற்றும் வகையில் கம்போடியாவில் இருபத்தஞ்சாய் அதாவது இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடியில இந்த இருவரது சிலைகளும் அமைக்கப்படுகிறது சிலை திறப்பு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்திய பிரதமர் தலைமையில நடைபெற நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்க தமிழகத்துல பயிர் செய்கிற பருவம் சொல்லிட்டு மூன்று பருவங்கள் சொல்லுவாங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல கவர் கூடியது தமிழ்நாடு ஜாகிரபில கவராக பட்டம் சொர்ணவாரி என்பது சித்திரை பட்டத்தை குறிக்கும் சம்பா ஆடிப்பட்டம் நவரை பட்டம் என மூணு பருவங்கள்ல பயிர் செய்றாங்க நம் தமிழகத்துல விவசாயிகள் சித்திரையில அதாவது மே மாதத்தில் சித்திரை ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினைந்தில் ஆரம்பிக்கும் பதினாலு பதினைந்தில் ஆரம்பிக்கும் அப்போது சித்திரையில அதாவது மே மாதத்தில் நடவு செய்து புரட்டாசியில அக்டோபர் மாதத்தில் அறுவடை பருவம் இதுதான் சித்திரை பட்டம்னு சொல்லுவாங்க இதற்கு கரீஃப் என்ற பெயரும் உண்டு இந்த கரிஃப் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் விரைகிற பயிருக்கு இன்சூரன்ஸு கிளைம் பண்ணலாம் அதாவது எத்தனை சதவிகிதம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது நெக்ஸ்ட் பாருங்க எம்ஐசிஆர் என்பது விரிவாக்கம் என்ன அப்படின்னு கொஷினில் இடம் In-character கேரக்டர் காசோலைகளை வங்கி வாரியாக எளிதாக பிரிக்க உதவும் என்னதான் இது காசோலையின் வலது பக்கத்துல ஒன்பது இலக்கு எண்ணு இருக்கும் இது வங்கியின் ஒவ்வொரு கிளைக்கும் தனித்தனி குறியீடா இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பாருங்க இது கல்ச்சர் அப்படின்றதுல கவர் ஆகக்கூடியது நம்ம இந்தியாவின் பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படின்றதுல வரும் மேற்கு வங்கத்தில் காளிக்காட் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் தோன்றியது தான் காளிக்காட் ஓவிய பாணி இது காகிதம் துணியில் இயற்கை வண்ணங்களால் இந்த ஓவியம் வரையப்படும் பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா பெண் தெய்வங்கள் தான் இதில் இடம் பெறுவாங்க சமூக சீர்திருத்த கருத்துக்களுடன் பல ஓவியங்கள் வரையப்பட்டன நோட் பண்ணுங்க காளிகாட் என்ற ஊரு மேற்கு வங்கத்தில் இருக்கு அப்படின்றதையும் நோட் பண்ணுங்க உலக சவால்கள் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபது கடந்த ஆண்டு வெளிவந்திருக்கு அதில் எதை எதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தீவிர வானிலை நிகழ்வுகள் காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்சை வந்து எடுத்துருக்காங்க நோட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் என்வராயன்மெண்டல் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த கிளைமேட் சேஞ்ச் தான் வரும் இயற்கை பேரழிவுகள் பல்லுயிர் இழப்பு மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் சேதம் ஆகியவையெல்லாம் முக்கிய சவால்களாக இதில் இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் நம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் வரக்கூடியது ஜாகிரபியில கவராக கூடியது வேளா ஏற்றுமதி மண்டல கோட்பாட்டின்படி எந்த வருடம் அப்படின்றத நோட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த ஆண்டுகளில் ஓசூர் உதக மண்டலம் இந்த இடத்துல வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு தேனியில மா ஏற்றுமதி மண்டலம் கடலூர்ல முந்திரி ஏற்றுமதி மண்டலம் திருச்சியில வாழை ஏற்றுமதி மண்டலம் மொத்தம் ஐந்து மண்டலங்கள் தொடங்கப்பட்டிருக்கு நீங்கள் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் நோட் பண்ணி வைக்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று உடல் செல்கள் தமக்கு கிடைக்கும் ஆக்சிஜன் அளவை உணர்ந்து தகவமைத்து கொள்ளும் மரபணு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்ததற்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்றவங்க யார் என்ற கேள்விக்கு வில்லியம் ஜி கெலின் சர் பீட்டர் ஜே ராட்லிஃப் கிரேக் எல் சிமான்சா இவங்க தான் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்து பத்தொம்போது எதற்காக அப்படின்றதையும் நோட் பண்ணுங்க தமிழ்நாடு சொத்து உரிமையாளர்கள் வாடகைதாரர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் சட்டம் எந்த வருடம் இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் எதெல்லாம் வழிவகை செஞ்சிருக்காங்க அப்படின்றது நோட் பண்ணோம் இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலதான் நடைமுறைக்கு வந்திருக்கு இந்த சட்டத்தின் மூலம் அனைத்து வாடகை ஒப்பந்தங்களையும் கட்டாயமாக பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டிருக்கு இது முக்கியம் நோட் பண்ணுங்க நம்ம பாக்குற ஒவ்வொன்றும் முக்கியம்தான் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் நாசாவால் மூன்று முறை விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க விண்வெளியில நீண்ட காலம் தங்கியது இவங்கதான் தான் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு நாள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விண்ணில் அதிக நேரம் ஐம்பது மணி நாற்பது நிமிடம் நடந்தது இவங்க தான் அப்படின்ற சாதனை செஞ்சிருக்காங்க பதிவு பண்ணியிருக்காங்க தமிழ் அப்படின்ற சப்ஜெக்ட்ல கவர் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷனை யூனிட் எயிட்டில் வரும் சேர மன்னர்கள் பதின்மறை பற்றி பத்து புலவர்கள் பத்து பத்தாக பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் பதிற்றுப்பத்து எட்டு தொகை ஒன்று ஒன்றுதான் இந்த பதிற்றுப்பத்து இந்த நூலோட முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைச்சிருக்காது கிடைத்த எண்பது பாடல்களும் இரண்டு சேரன் மரபை சேர்ந்த எட்டு மன்னர்களை பாடுது ஏன்னா மொத்தம் பத்து மன்னர்களை பத்து புலவர்கள் பாடியிருப்பாங்க அது ரெண்டு இது கிடைக்கல அப்படின்னும் போது எட்டு மன்னர்கள் பற்றி இன்ஃபர்மேஷன் அதாவது எண்பது பாடல்கள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அதுவும் இரண்டு சேரர் மரபை சேர்ந்த இதுவும் ரொம்ப நீ நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நெக்ஸ்ட் பாருங்கள் குகைகள் அப்படின்னாவே அச்சுறுத்தும் வகையில் தான் இருக்குமா பிரேசில் நாட்டில் உள்ள நீல ஏரி குகையில சூரிய ஒளிபட்டு நீல நிறத்துல ரமியமான தோற்றத்துடன் காட்சியளிக்கிறது நீல ஏரி குகை எங்க இருக்கு அப்படின்னா பிரேசில் இருக்கு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்றதை நோட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக விளங்குகிறது சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி கிராமம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய வைகை நாகரிகம் சிறந்து விளங்கியதற்காக அதாவது விளங்கியது அதற்கு நிறைய சான்றுகள் கிடைக்குது இங்கு பல கல்மொழிகள் சுடுமண் உரைகேணிகள் செங்கல் வீடுகள் இது எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது எது எது கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி தான் ஆகணும் கல்மணி சுடுமண் உரைக்கெணிகள் செங்கல் வீடுகள் இன்னைக்கு நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதனுடைய கண்டினியூ இன்ஃபர்மேஷனை நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம் உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய தொடர்ச்சி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எனக்கு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றத்தையும் போய் பாருங்கள் நோட்ஸ் எடுத்து வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ